ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஆர்சிஏ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கழினி புளிச்சாறு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். புளியை ஊற வச்சுக்கோங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை மிளகா, கருவேப்பிலை இதை எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாவை கழுவி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தையும் உரித்து கழுவி அதையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, பட்டை மிளகா, நம்மளுக்கு உரப்புக்கு தேவையான அளவுக்கு பட்டை மிளகா, பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை நம்ம வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் பாத்திரத்தும் வச்சு காஞ்சிருச்சு. இப்போது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அது நிறையா சேர்த்துக்கிட்டால் இதில் நல்லாயிருக்கும், புளிச்சாறு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து சிவக்கட்டும், அது வந்து கருகிருச்சுன்னா நல்லா இருக்காது, கசக்கும். இப்போ கடு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க, அது நல்லா வெடிச்சு வரட்டும். இப்போ நம்ம வச்சுருந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை மிளகா இது கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கழுவி புளிச்சாறு வந்து என்னதுன்னா, நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணியில் புளியை ஊற வச்சு நம்ம செய்கிறது தான் கழுவி புளிச்சாறு. நீங்கள் அரிசி கழிஞ்ச தண்ணியிலேயே புளியை ஊற வச்சு அதை நம்ம செய்யலாம். இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கியிருக்கும் பாருங்கள். இது கூட நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறணும். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருந்த புளியை நம்ம நல்லா கரைச்சிக்கிறணும். புளி தான் அலட்சியமாக இருக்க வேணாம். புளி வந்து நம்ம உடம்பில் செரிமானத்தை தூண்டும், கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் புளி. இப்போ புளியை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி அதை நீங்கள் அதில் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் ஊற்றிக்கோங்க. புளி வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து மேம்படுத்த உதவுது. புளியில் பொட்டாசியம் நிறையா இருக்குது. நம்மளோட இதய துடிப்பையும் சீராக வைக்கிறதுக்கு புளி வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. நம்மளோட இரத்த அழுத்தத்தையும் வந்து இது வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப புளி வந்து உதவுது. புளியை வந்து நல்லா புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதித்து வத்தணும் நல்லா. இதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கழினி புளிச்சாறு ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். இதோட கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொதிக்குது. இது நல்லா கொதித்து இது வத்தணும். அது வரையும் நம்ம அடுப்பில் தான் வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கழினி புளிச்சாறு வச்சு சோறு சாப்பிட்டா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்டிங்கன்னா நிறைய சாதம் நம்ம சாப்பிட்லாம். இதுக்கு தேங்காய் துவையல் வச்சு கூட சாப்பிட்லாம் நம்ம. இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றியிருந்தோம், புளி தண்ணி, இப்போ நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். அவ்வளோதான், ஈஸியான ஒரு புளிச்சாறு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்சிஏ விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள்.